மாஸ்டர் 360. மாஸ்டர் 360ஓட கடைசி வீடியோ இது. கடைசி வீடியோனா யார் எது நினச்சிக்க வேணாம், இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. அதாவது வந்து 2020 வந்து பல பேத்துக்கு பல சோதனைகளை கொடுத்துருச்சு. நம்ம சேனல்லையுமே வந்து நம்ம பெருசாக க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் பெரிய லெவலில் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து 2021 வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபரை கொண்டு வருவோம். அதுக்குண்டான எல்லா வேலைகளையும் பார்ப்போம், கண்டிப்பாக அதுக்குண்டான வீடியோக்கள் கண்டினியூவாக போடுவோம். அணக்கரையில் இருக்கும் அணக்கரையில் அருவிக்குடின்னு ஒரு ஃபால்ஸுக்கு வந்துருக்குறோம். ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது, செம்ம கிளைமேட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து தமிழ்நாடு பார்டரு. அப்படியே அங்கே ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா, ரோடு வந்து அந்த கயிறு கட்டி பார்க்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா அது கேரளா பார்டரு. இப்போ இங்கே நின்றோம்னா நம்மளுக்கு தமிழ்நாடு டவர் கிடைக்கும், அங்கே போனால் கேரளா டவர் கிடைக்கும். அதனால் வந்து இது கேரளா பார்டர் பிரிச்சிட்டாங்க போல இருக்குது. அந்த டீட்டெயில் தெரியல நம்ம எப்படின்றத. சம பிளேஸ் இங்கேருந்து பார்த்தா தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பாதி தெரியுது. மலை பிரதேசம் தான், பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இந்த பள்ளத்தை நான் காட்டுறேன், நீங்க பள்ளத்தை பாருங்க, பயங்கரமான பள்ளம், பாக்குறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு இந்த கிளைமேட், இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இங்க காத்தும் செம்மையான பனிமூட்டம் மிஸ்ட்டு. இருக்குமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். அப்போ வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகலை பிளேஸு, சும்மா வந்து இந்த மலைகள் இந்த வியூ பாயிண்ட் மட்டும்தான் தெரியும். இப்போ 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறதுக்கு செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த ஏரியா. இந்த பக்கத்தில் வந்து குமுளி, அப்படி குமுளிலேருந்து வந்தால் ஒரு 8 கிலோமீட்டரு. குமுளிலேருந்து அருவிக்குழி அப்படின்னு கேட்டாலே ரூட் சொல்லிடுவாங்க. அங்கங்கே போர்டும் இருக்குது. 8 மைல் வந்து 8 மைல்லேருந்து பக்கம் அது. ஆரம்பத்துலலாம் என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது, இப்போ வந்து என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா போட்டாங்க. குமுளி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக வியூ பண்ணி பாருங்கள். அவ்வளோவே செம்ம, அது இந்த மாதிரி டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி டயத்தில் வர்றதுக்கு செம்மையாக இருக்குது. செம்ம பனிமூட்டமாக இருக்கும், வேறு லெவலாக இருக்குது. ஓகே, டீ சாப்பிட போய் வந்து இங்கே உப்புரா வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதை இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சா செமையாக இருக்கும். ஸோ அதனால் காஃபி ஆர்டர் கொடுத்துருக்கு. டோனட் ஸ்டார்ட் பார்ப்போம். கப்பு வந்து இந்த கப்பு இல்லையா, இந்த கப்பு கிளாஸ் இல்லையா? சரி, நம்ம ஊரில் பால் பண்ணில் வந்து சாக்லேட் போட்டு கொடுத்தா அதுக்கு பேர் இங்கே டோனட். வேறு ஒன்றும் புதுசாலாம் இல்லை. சூடான வந்து காஃபி, டீ, காஃபி எதுவுமே வந்து இந்த கப்பில் குடிக்கக்கூடாது. குடிக்காமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது. மேக்ஸிமம் இந்த கப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இங்கே டம்ளர் தான் கேட்டேன், டம்ளர் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கப்பை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு செம கிளைமேட்டு, இதுக்கு ஒரு காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும். அதனால தான் காஃபி குடிக்கிறோம். காஃபியுமே ஓகே, 20 ரூபாய் காஃபி தெரில, 20 ரூபா நினைக்கிறேன். நல்லா இருக்கு காஃபி, ஒர்த்தபிள் தான். மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 அடி. வந்து 3000 அடி, பின்னாடி ஓடுற தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1200 அடி தரையில் முடியுது. அதுக்கு கீழே பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மலையாத்தத்தை வந்து வந்து நேராக வந்து இந்த தண்ணி வந்து கம்பத்தில் விட்டு ஓடுறது. கிட்டத்தட்ட இந்த தண்ணி வந்து 1000
டெவலப் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்பே இல்லை. இப்போ வந்து இங்கே காஃபி ஷாப் அது மாதிரிலாம் நிறையா கட்டிட்டாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சில்ட்ரன் பார்க் வருது. போட்டிங் வர்றதுக்காண்டி ஒரு போட்டிங்ஸ் போட்டோஸ் வர கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு ரெசார்ட் வர கட்டுறாங்க. ஸோ வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்தால் தங்குறதுக்கு செம்மையான பிளேஸு, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து வரக்கூடிய பிளேஸாக இருக்குது.